வணக்கம். ஜெம் துளிகள். அருப்புக்கோட்டையில் செயின் பறிப்பு குற்றவாளிகளை ஒரு மணி நேரத்தில் காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கலைமணி. ஓய்வு பெற்ற வங்கி பணியாளரான இவர் வழக்கம் போல் புறவழிச்சாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது புறவழிச்சாலை ரயில்வே மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது பின்னால் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று மர்ம நபர்கள் கலைமணியை கீழே தள்ளிவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடினர். இதுகுறித்து கலைமணி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தினர். அப்போது ஆவியூர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு நிற்காமல் தப்பி ஓட முயற்சித்த போது காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த செல்லமணி, பாலாஜி மற்றும் தினேஸ்வரன் என்பதும் சிவகாசி, கோவில்பட்டி, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய இரண்டு பல்சர் வாகனங்கள் மற்றும் நகைகளையும் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் அருகே ரயிலில் அடிபட்டு டெய்லர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடத்தைச் சேர்ந்தவர் டெய்லர் சதீஷ்குமார். இந்நிலையில் சதீஷ்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது நாகர்கோவில் புத்தேரி மேம்பாலம் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவில் வந்த ரயில் மோதி சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் அடிபட்டு இறந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து நாகர்கோவில் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஆயில் அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மாநிலம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2014 பிறகு இந்த மாதிரியான கொடுமை வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் வாகன ஓட்டுநர்கள், வாகன முதலாளிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்று தெரிவித்தார். எல்லா கட்சியும் என்ன கேட்டார்கள், எல்லா பொருளாதாரமும் என்ன கேட்டார்கள், மக்கள் கையில் பணம் இல்லாவிட்டால் அந்த பொருளாதாரம் பட்டு போகும், செத்து போகும். மனத்துக்கு நீர் ஊற்றாவிட்டால், மனத்தில் நீர் ஈரம் இல்லாவிட்டால் மனம் எப்படி செத்து போகுமோ அப்படி மக்கள் கையில் பணம் இல்லாவிட்டால் பொருளாதாரம் செத்து போகும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ தொழிலாளர்கள், சாலை போக்குவரத்தில் இருக்கிற பலதரப்பட்ட வாகனங்களை ஓட்டக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு கந்துவட்டிக்காரனைப் போல அல்லது மாறுவாடி கடை நடத்துபவனைப் போல எதிலும் லாபம் பார்க்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. மக்களுக்கு உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு அதை செய்வதற்கு முன்வராத ஆட்சியாக இருக்கிறது. இப்போது கொரோனாவில் கூட தடுப்பூசி இலவசமாக போட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை மறுத்து கொண்டிருந்த அரசு உச்சநீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகுதான் அதை கொடுக்க முன்வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நிலைதான் பெட்ரோல் டீசல் விலையிலே. விலை ஏற்ற வேண்டிய எந்த அவசியம் இல்லாத போது இது கலால் வரியை ஏற்றி 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 அந்த பணத்தை அரசாங்கம் தன்னுடைய கஜானாவுக்கு எடுத்துக்கொள்கிறது. இப்போது ஏறிக்கொண்டிருக்கிற விலையேற்றம் எதுவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு வராது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு அது வர வேண்டிய பணம் இங்கே வரதில்லை, அது வந்து கலால் வரியாக அங்கே போகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த அக்கிரமமான ஒரு காரியத்தை, கலால் வரி ஏற்றத்தை, இப்போ டீசலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 810% அவர்கள் கலால் வரியை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். 2014 பிறகு இவ்வளவு கொடுமை உலகத்தில் எந்த நாட்டிலும் நடந்ததில்லை. பாகிஸ்தானில் நடந்தது கிடையாது, பங்களாதேஷில் நடந்தது கிடையாது, எங்கேயும் நடந்தது கிடையாது. இந்த விலையேற்றத்தால் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய, லாரியிலிருந்து ஆட்டோ வரை இருக்கிற அந்த மோட்டார் வாகனம் ஈடுபடக்கூடிய உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் வேலை இழந்து விட்டார்கள், வாகனத்தை விற்று விட்டார்கள், இன்னும் பலர் அதை உடைத்து ஸ்கிராப் ஆகிவிட்டார்கள் என்கிற கொடுமை நடந்திருக்கிறது. ஓலா உபேரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், எங்களால் வேலை செய்ய முடியாது, வேலை செய்தால் அந்த பணம் எங்களுக்கு கிடைப்பவில்லை, கமிஷனாகத்தான் போகிறது என்று சொல்லி அவர்களும் வாங்கிய வண்டிகளை விட்டுவிட்டு கிட்டத்தட்ட 3000 வண்டிகள் நின்று போய்விட்டது ஓலாவிலே நிறுத்திவிட்டு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. ஆகவே
இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க உடனடியாக குறைக்க வேண்டும். 2014 நிலைக்கு அதை கொண்டு போக வேண்டும். கலால் வரி உயர்த்தி இருப்பது அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். அதில் எந்த நியாயமும் இல்லை என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் மூலமாக ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, சாலை ஓரத்து மெக்கானிக்குகள், அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனையாளர்கள், உதிரி பாக விற்பனையாளர்கள், இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அளிக்கக்கூடிய முறையில் அந்த திருத்தங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே அந்த திருத்தங்கள் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசாங்கம் அதற்கான அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போது இந்த ஆட்சியாளர்கள், மத்திய அரசாங்கம் குறிப்பாக 7500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் என்கிற கணக்கில் 6 மாத காலம் முறைசாரா தொழிலாளிகளுக்கு, குறிப்பாக வருமான வரி செலுத்தாத இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் 7500 ரூபாய் மாதம் என்கிற கணக்கில் 6 மாதத்திற்கு வழங்க வேண்டும். அந்த பணத்தை அரசு வழங்கினால்தான் சாதாரண மக்கள் இழந்ததை அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடருவதை அவர்களால் செய்ய முடியும் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டுவிட்டது. ஆகவே மத்திய அரசாங்கம் 7500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மாநில அரசாங்கமும் அவர்கள் பங்கிற்கு நிவாரணம் ஏதாவது வழங்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆவடி தொகுதிக்குட்பட்ட ரயில்வே மேம்பால பணிகளை அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆல்பன் ஜான் வர்க்கீஸ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதிக்குட்பட்ட அன்னனூர் ஐயப்பாக்கம் இடையிலான ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆல்பன் ஜான் வர்க்கீஸ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நாசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அன்னனூர் ஐயப்பாக்கம் பகுதிகளை இணைக்கும் ரயில்வே மேம்பால பணிகள் சுமார் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மேம்பால பணிகளை இன்னும் 1 மாதத்திற்குள் முடிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் வீட்டிற்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது குறித்து விரிவான அறிக்கை வந்தவுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தமிழக முதல்வர் அவர்கள், கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும், அதேபோன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில், நம்முடைய மாண்புமிகு இன்னால் முதல்வர் இருக்கின்ற காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் ஆவடி வில்லிவாக்கத்தில் உள்ளடங்கிய ஐயப்பாக்கத்தில் இருக்கின்ற இணைப்பு மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை பல ஆண்டு காலம் மக்கள் கடப்பதற்கு மிகவும் கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டு பல உயிரிழப்பு, பல நேரம் காலங்கள்லாம் கடந்து ஒரு இடத்து கொண்டு ஒரு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் நம்முடைய முதல்வர்கள் திட்ட அறிக்கையின்படி 2008 அதேபோல் 2010 இந்த திட்டம் 54 கோடி ரூபாய்க்கு நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய 1200 மீட்டர் மேம்பாலம் உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்ட மேம்பாலம் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இந்த 8 ஆண்டு காலம் கிடப்பில் கிடந்தது. நம்முடைய தமிழக முதல்வர் உயிரின மேலான நம்முடைய தளபதி அவர்கள் ஆணைக்கணங்க இந்த மேம்பாலம் இன்னும் 1 மாத காலத்தில் திறக்கப்பட உள்ளது. இருந்தாலும் இதில் வந்து ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு சில அப்புறச்சோட தேவைன்னு சொல்லி இங்கே இருக்கின்ற பொதுமக்களும் இங்கே இருக்கக்கூடிய பொதுநல உரிமைகளும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் ஏறக்குறைய இந்த இடத்த வந்து நாங்கள் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் ஆய்வு செய்து அதையும் கலவி செய்த நிறைவு செய்து தருவதாக கூறியிருக்கிறோம். ஆக இதில் வந்து மேலே லைட் வேணும் கேட்டாங்க, பிரிட்ஜு மேலே இருட்டாக இருக்கே மேலே லைட் வேணும் கேட்டாங்க, அதுக்கும் 28 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அதையும் டெண்டர் போடப்பட்டு இன்னும் அதன் பணிகள் இன்னொரு 15-20 நாளில் முடியும். ஆக ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போடப்பட்ட இந்த 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த பாலம் தமிழக முதல்வர்களுடைய சீரிய முயற்சியால் இன்றைய தினம் இந்த பாலம் இன்னும் ஒரு 20-25 நாட்களில் துவக்கப்பட உள்ளது, மக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளது என்று தெரிவித்தார். ஆனால் ஆவி நிறுவனத்தில் வந்து பணியாளர் நியமனம் சாலையில் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறேன், அது நிவர்த்தி செய்யப்படுமா? வரும் பட்சத்தில் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் பட்சத்தில் அதேமாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஆவி நிறுவனத்தில் பணியாளர் நியமனத்தில் ஊழலும், முன்னாள் அமைச்சர் ஸ்வீட் வாங்கினதில் ஊழலும் என்ன நடவடிக்கை இருக்கிற மாதிரி அது நடவடிக்கையில் இருக்குது. மிக விரைவில் வந்து நடவடிக்கை வந்து ஒட்டுமொத்த ஆய்வறிக்கை கேட்டிருக்க எல்லாம் வந்துட்டுருக்கு, எங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோடு வந்துட்டுருக்கு. வந்தவுடன் அந்த ஆய்வறிக்கை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும். செங்கல்பட்டு கால்நடை மருத்துவமனையில் உலக விலங்குகள் வழியாக பரவும் நோய்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. செங்கல்பட்டு கால்நடை மருத்துவமனையில் மனிதர்களுக்கு விலங்குகள் வழியாக பரவும் நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக விலங்கு வழி நோய்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. செங்கல்பட்டு கால்நடை மருத்துவமனையில் பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் மண்டல இயக்குநர் நடராஜகுமார் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு கோட்ட உதவி இயக்குநர் சாந்தி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறையினர் செய்திருந்தனர். உடன் மருத்துவர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். டாக்டர் சாந்தி, உதவி இயக்குனர், கால்நடை பராமரிப்புத்துறை, செங்கல்பட்டு. இன்று உலக ஜூனோசிஸ் டே, இங்கு அதற்கான விழா நடைபெற்றது.
பொதுமக்கள் விலங்குகளால் ஏற்படும் தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வுக்காக இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் விலங்குகளுக்கு ஏற்படும் தொற்று நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டது. மிகவும் முக்கியமாக வெறிநோய் தடுப்பூசி, ரேபீஸ் எனப்படும் வெறிநோய் தடுப்பூசி செல்லப்பிராணிகளுக்கு மிக அதிகாரில் வருவதால் அதை தடுப்பதற்காக இன்று தடுப்பூசி இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பொதுமக்கள் பெருமளவில் பயன்பெற்று கலந்து கொண்டு பயன்பெற்ற திருவாரூரில் அனைத்து மோட்டார் வாகன தொழிலையும் தொழிலாளர்களின் வாழ்வையும் நாசமாக்கும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி சிஐடியு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையின் தலைமையில் மாநிலம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை உடனே வாபஸ் பெற வேண்டும், வாகனங்களுக்கு இஎம்ஐ செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும், கொரோனா ஊரடங்கில் வேலை இழந்த மோட்டார் தொழிலாளர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர் ஹனிஃபா, சிஐடியு மாவட்ட தலைவர் மாலதி, துணைத்தலைவர் பழனிவேல், பொருளாளர் பாண்டியன் மற்றும் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை ரயிலடி முன்பு சிஐடியு மாவட்ட செயலாளர் ஜெயபால் தலைமையில் அனைத்து அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலை குறைந்து இருந்தாலும் ஒன்றிய பிஜேபி அரசு பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை குறைக்க தவறியதன் விளைவாக உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு சென்றுவிட்டது என கோஷமிட்டனர். மேலும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய பிஜேபி ஒன்றிய அரசை கண்டித்தும், மேலும் கொரோனா நிவாரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும், செங்கல்பட்டு தடுப்பூசி உற்பத்தி ஆலையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி துவக்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு உழவர் இயக்க தலைவர் பொறியாளர் திருநாவுக்கரசு, மக்கள் கலை இலக்கிய மாநகர செயலாளர் ராவணன், ஏஐடியுசி மாவட்ட தலைவர் சேவையா, விவசாய சங்க நிர்வாகிகள் கண்ணன் செல்வகுமார், மக்கள் அதிகாரம் நிர்வாகிகள் தேவா அருள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை அதிகரிக்கும் பாஜக அரசை கண்டித்து பல்வேறு கட்சியினர் நூதனமான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக, திமுக, காங்கிரஸ், விசிக உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை அதிகரிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருசக்கர வாகனம், எரிவாயு சிலிண்டர் ஆகியவைகளை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படும் நிலையை நூதனமாக குறிப்பிடும் வகையில் மாட்டு வண்டியில் ஏற்றி ஊர்வலமாக வந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமுமுக, மாமக மாவட்ட தலைவர் சரீப் தலைமை தாங்கினார். இதில் திமுக, காங்கிரஸ், விசிக உட்பட தோழமை கட்சிகள் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
திருச்சியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சிஐடியு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிப்பதை கண்டித்து திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் சிஐடியு மற்றும் மோட்டார் வாகனத்துறை தொழிலாளர் உரிமை கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிஐடியு மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி அதன் மீது போடப்பட்டுள்ள கலால் வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொரோனா நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக சிஐடியு மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் தெரிவித்தார். 270% கலால் வரியை போட்டிருக்கிறதுனால் 100 தாண்டி பெட்ரோல் டீசல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. எனவே மோடி அரசாங்கம் உடனடியாக பெட்ரோல் டீசல் மீது போடப்பட்டுள்ள இந்த 270% கலால் வரியை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறுகின்றவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் நிச்சயமாக 35 ரூபாய் 40 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்க முடியும். அந்த வகையில ஜிஎஸ்டிக்குள் இந்த பெட்ரோல் டீசல் வரியை கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த கொரோனா காலத்துல எந்த வாகனமும் ஓடல, ஓடாத காலத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியதோடு அதே மாதிரி மாத தவணை கட்டுவது எஃப்சி இப்படியான விஷயங்கள்ல கால அவகாசம் கொடுத்து நீட்டிக்கணும். அதே மாதிரி கடன் பெற்ற ஒரு தவணை தருவதில் தனியார் பைனான்ஸ் நிறுவனங்கள் பெருமளவுக்கு இன்றைக்கு வாகன உரிமையாளர்களை ஓட்டுநர்களை கட்டாயப்படுத்தி தவணை கட்ட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இந்த மோட்டார் வாகனத்துறையில தமிழ்நாட்டிலே மட்டும் 25 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் எந்தவித வருமானம் இல்லாமல் அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் என்ற அடிப்படையில 6 மாத காலத்துக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக மத்திய அரசாங்க அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்ற அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டத்தை திருச்சியில நடத்தி கொண்டிருக்கோம். மோடி அரசாங்கம் உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று. செங்கல்பட்டில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் ஆதார் அட்டைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கல்லூரியில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், மறைமலை நகர், மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். இந்நிலையில் முகாமில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்ததை அடுத்து கல்லூரி வாயில் முன்பு தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆதார் அட்டைகளுடன் தடுப்பூசி பற்றாக்குறை இருப்பதை சுட்டிக்காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த நகர காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். உங்களை இப்ப பதிவு பண்ணிடுங்க, டோக்கன் வாங்கிட்டு போயிருங்க. அடுத்து வரும்போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வழங்கப்படும். கொஞ்சம் பொதுமக்கள் அரசுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுடைய சிரமத்துக்கு இனிமே பண்ணிடலாம். விழுப்புரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் முஸ்தாக் சீன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அச்சரப்பாக்கம் ஷாஜஹான் மற்றும் மாநில வர்த்தக அணி பொருளாளர் ஹாஜி அப்துல் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினர். மேலும் விழுப்புரம் நகர தலைவர் அலி அக்பர் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஷாமி ஆலம் ராவுத்தர் அஷ்ரப் அலி, மண்டல ஊடக அணி செயலாளர் அஸ்கர் அலி, மாவட்ட துணை செயலாளர் பஜில் தீன், மாவட்ட துணை செயலாளர் ரியாசுதீன், அப்பாஸ் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் கே எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் சிறிது நேரம் கண்டனம் வழங்குகிறார்.
இணையதளம் வாயிலாக உலக அளவில் நடைபெற்ற தற்காப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை காஞ்சிபுரம் ஆயுதப்படை உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் வழங்கினார். பஞ்சபூத உலக சாதனை புத்தகம் என்ற பெயரில் செயல்படும் அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகள் பயிற்சி அளிக்கும் நிறுவனம் உலக அளவில் மாணவர்களுக்கான விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலை போட்டிகளை இணையதள வாயிலாக நடத்தியது. இதில் இந்தியா, மலேசியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, உக்ரைன் போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்டோர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அதனை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றம் செய்திருந்தனர். இதில் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 40 மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் மற்றும் தற்காப்பு கலைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆயுதப்படை உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். இதில் மணிமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பரமக்குடி கால்நடை மருத்துவமனையில் செல்ல பிராணிகளுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. சமீப காலமாக வீடுகளில் செல்ல பிராணிகளின் வளர்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் செல்ல பிராணிகள் நோய் தாக்குதலில் இருந்து விடுபடவும் வளர்ப்போரை தொற்றுநோய் தாக்காமல் இருப்பதற்கும் கால்நடைத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து உலக விலங்கு வழி தொற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கால்நடை மருத்துவமனையில் செல்ல பிராணிகளுக்கு வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கால்நடை மருத்துவர்கள் சிவகுமார் மற்றும் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் தங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்கள், ஆடுகள் உள்ளிட்டவற்றை அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.